वेलकम टू यावरम केलीर ना उंगा बद्री पेसुरेन नेत्रय बिग बॉस निकल्चीले उलग नायकन नम्मवर कमल हासन अवर्गल मुक्ता श्रीनिवासनिन सिरुकथैगल अप्पडिंगिर पुस्तकत्तै वेळियिट्टार पुस्तकत्तै वेळियिट्टु मुक्ता श्रीनिवासन पत्ति सिल विषयंगळ सोन्नार அவர் வந்து எத்தனை படங்களை இயக்கியிருக்காரு 40 படங்களுக்கு மேலே இயக்கியிருக்காரு ஏராளமான படங்களை தயாரிச்சிருக்காரு அவர் வந்து மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணார் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து ஸோ அந்த மாதிரி வந்தவர் 1950களிலேருந்தே அவர் வந்து வந்தவர் அவருடைய சொந்த கம்பெனியான முக்தா ஃபிலிம்ஸு அவரும் அவருடைய அண்ணனும் முக்தா சீனிவாசன் முக்தா ராமசாமி அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் அதை நிர்வகிச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கும் உலகநாயகன் கமலஹாசனுக்குமான தொடர்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலமான தொடர்பு ஏன்னா சூரியகாந்திங்கிற திரைப்படம் எடுத்தப்ப தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட கோரியோகிராஃபராக இருந்த தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக இருந்தவர் கமலஹாசன் ஸோ அந்த காலத்துலேருந்தே அவருக்கு முக்தா சீனிவாசனுக்கும் அவருக்கும் நல்ல பழக்கம் உண்டு முக்தா சீனிவாசனும் கமலுடைய தந்தையார் அவங்களும் தூரத்து சொந்தக்காரங்க ஸோ அப்படி ஒரு தொடர்பு அதனால் வந்து அவருக்கு கமல் திறமை மேலே ரொம்ப நம்பிக்கை உண்டு இப்போ கமல் சார் சொல்கிறாருல எனக்கும் முக்தா சீனிவாசனுக்கும் நட்பு உண்டு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நாங்கள் ரெண்டு பேரும் நட்பை விட்டு கொடுத்ததே இல்லை என்னுடைய தசாவதாரம் படத்தோட கதையை கூட அவர்கிட்ட தான் சொன்னேன் அவர் அந்த கதையை கேட்டு நல்லா இருக்குது இதை பண்ணு அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இது மாதிரி நிறையா படங்களுக்கு அவர் வந்து சொல்லியிருக்காரு அந்தளவு நட்பு கடைசி வரையே இருந்தது அப்படிங்கிற விஷயத்த சொன்னார் அவங்களுக்கு வேறு ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இவர் பத்திரிக்கையில் அவரை பற்றி பேட்டி கொடுக்கறது அவர் இவருக்கு பற்றி பேட்டி கொடுக்கறது அப்படின்னு அது ஒரு பக்கம் நடக்கும் ஏன்னா நாயகன் படத்தை முதல்ல தயாரித்தது முக்தா ஃபிலிம்ஸ் தான் கடைசியில் என்னாச்சுன்னா அதை வந்து ஜிவி வாங்கிட்டார் படத்தை ஜிவிட்ட விற்றுட்டாங்க படம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ நல்ல படத்தை அவருக்கு அவங்களுக்கு இந்த படத்தோட விவரம் புரியலை கமல் என்ன சொன்னார்னா இவங்க வந்து செலவு பண்ணுறதே ரொம்ப இது பண்ணுவாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபிலிம் ரோலாக வரும் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்தோன்னு குற்றச்சாட்டு வச்சார் முக்தா மேலே அதுக்கு கோவப்பட்டு அவர் திருப்பி திட்டு பேட்டி கொடுத்து அந்த மாதிரி போச்சு அதாவது கடைசியில் வந்து அதை ஜிவி மணிரத்னத்தோட அண்ணன் ஜிவியே வாங்கி ரிலீஸ் பண்ணார் அப்படி தான் அது ரிலீஸ் ஆச்சு பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ முக்தா சீனிவாசன் கமலஹாசனை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா முக்தா சீனிவாசன் வந்து கமலை வந்து ரொம்ப பிடிக்கும் முக்தா சீனிவாசனுக்கு அவர் படத்தில் வந்து அவர் டான்ஸ் கோரியோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் படங்களில் நடிச்சிருக்காரு சிம்லா ஸ்பெஷலில் நடிச்சிருக்காரு அந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு அவருக்கும் கமலுக்கும் முக்தா சீனிவாசனுக்கும் உள்ள தொடர்பு அதை பற்றி முக்தா சீனிவாசனே சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ முக்தா சீனிவாசன் ஏராளமான சிறுகதைகள் எழுதியிருக்காரு இந்த வாரம் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் பிக் பாஸில் வந்து பரிந்துரை செய்த புத்தகம் நான் வெளியிட்ட புத்தகம்னு தப்பாக சொல்லிட்டேன் பரிந்துரை செய்த புத்தகம் வந்து முக்தா சீனிவாசனின் சிறுகதைகள் அவர் வந்து சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஆனால் அவர் வந்து ஒரு இயக்குனராக தயாரிப்பாளராக எல்லாம் பார்க்குறாங்களே தவிர ஒரு கதாசிரியராக ஒரு கதை எழுத்தாளராக யாருமே பார்க்குறதில்ல அது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்னு சொன்னார் அந்தளவு அவர் சிறப்பாக எழுதுவார் அவருக்கு வந்து அந்த அனுபவம் வாழ்க்கை அனுபவம் அவருடைய எழுத்து நடை எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு முக்தா சீனிவாசனை அவர் வந்து புகழாரம் சூட்டினார் அவருக்கு மறைந்த தயாரிப்பாளர் இயக்குனர் முக்தா சீனிவாசனுக்கு புகழாரம் சூட்டினார் கமல் முக்தா சீனிவாசன் வந்து அவர் மறைந்த பொழுது கமல் வந்து இதே வார்த்தை தான் சொன்னார் முக்தா சீனிவாசனை எல்லாருக்கும் இயக்குனராக தெரியும் தயாரிப்பாளராக தெரியும் ஆனால் அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர் இது வந்து நிறையா பேருக்கு தெரியாது எனக்கு ஆரம்பத்திலிருந்தே முக்தா சீனிவாசன் அவர்களை தெரியும் திரையுலகின் ஒரு மூதறிஞர் அப்படின்னு சொன்னார் ஏன்னா அவர் 75 ஆண்டுகளுக்கு மேலே சினிமாவில் இருந்திருக்காரு 89 வயசு அவர் மறைந்த போது கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டுகளுக்கு மேலே திரையுலகில் இருந்திருக்காரு மாடர்ன் தியேட்டர்ஸ்லேருந்து வந்தவர் என்னுடைய நடிப்பு திறமையில் நம்பிக்கை கொண்டவர்களில் ஒரு சிலரில் அவரும் ஒத்தர் என்னை முத முதல்ல பாட வச்சார் அவர் தான் அந்தரங்கம் திரைப்படத்தில் வந்து ஞாயிறு ஒளிமலையில் அப்படிங்கிற பாட்டை வந்து முக்தா சீனிவாசன் சார் நீ தான் பாடணும்னு சொல்லி என்னை பாட வச்சவர் அவர் தான் ஸோ அந்த மாதிரியாக என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் நம்பிக்கை கொண்டவர் அப்படின்னு சொல்லி கமல் சார் வந்து அவரை பற்றி இப்போ பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்காரு அவருடைய மறைவப்ப முக்தா சீனிவாசன் அவர்கள் உலகநாயகன் கமலஹாசனை பற்றி சொல்கிறப்ப கமல் வந்து களத்தூர் கண்ணம்மாவை நடிச்சிட்டு அண்ணாச்சி நம்ம சண்முக அண்ணாச்சியோட நாடகங்களில் நடித்த காலத்திலேயே எனக்கு தெரியும் டி கே சண்முகம் நாடகங்களில் நடித்தப்பவே எனக்கு கமலில் தெரியும் அவங்க தந்தையார் வந்து எனக்கு தூரத்து உறவினர் அவங்க தந்தையார் தாயார் எல்லோரும் எனக்கு நல்லா தெரியும் கமலை வந்து சின்ன வயசில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல் இந்த மாதிரி நாடகத்துக்கு அனுப்புனது சினிமாவில் நடிக்க வச்சது வந்து அவங்க உறவினர்களுக்கெல்லாம் பிடிக்கலை அவங்க கேட்பாங்க அவங்க அம்மாட்ட வந்து தாயார்கிட்ட வந்து என்ன இப்படி பையனை வந்து இப்படி பண்ணுறீங்களே அவன் எதிர்காலத்தில் என்ன பண்ணுவான் சினிமாவில் சினிமா சோறு போடுமான்னா கேட்பாங்க
அப்போ அவங்க அம்மா வந்து அதுக்கு கொடுக்கக்கூடிய பதில் வந்து ஒரு புன்முறுவல் தான். ஏன்னா அவங்க நினச்சாங்க நிச்சயமாக கமல் அவனோட திறமையால் ஒரு காலத்தில் மிகப்பெரிய நடிகனாக வருவான் அப்படிங்கிறது அவங்க அம்மாவோட திடமான நம்பிக்கை. அதனால் அவங்க வந்து யார்கிட்டையும் எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே கேட்டுட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் 70களோட ஆரம்பத்தில் வந்து மலையாள படங்களில் வந்து புகழ் பெற ஆரம்பித்தார். அதற்கு முன்னாடி வந்து கமல் வந்து என்னென்னா தங்கப்பன் மாஸ்டர் அப்படிங்கிற டான்ஸ் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக இருந்தார். அது வந்து என்ன படம் அப்படின்னா சூரியகாந்திங்கிற படம். அந்த படத்தில் வந்து முத்துராமனும் ஜெயலலிதாவும் சேர்ந்து ஆடின பாட்டு, அந்த பாட்டுக்கு வந்து நடனம் அமைச்சது வந்து தங்கப்பன் மாஸ்டர். இப்போ ஒரு 4 மாதம் கழித்து ஜெயலலிதா வந்து முக்தா சீனிவாசன்ட்ட, சார் எனக்கு இந்த பாட்டில் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸு திருப்தியாக இல்லை, காஸ்ட்யூம்ஸு நான் தான் செலக்ட் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் அது திருப்தியாக இல்லை, அதை மட்டும் தயவு செஞ்சு எனக்கு அந்த பாட்டை மட்டும் திருப்பி எடுத்துடலாம் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்டவுடனே முக்தா என்ன பண்ணுறாருன்னா முத்துராமன்ட்ட சொல்கிறாரு, சார் இந்த மாதிரி ஒரு பாட்டு, அந்த பாட்டில் வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு சில போர்ஷன் திருப்பி எடுக்கணுங்கிறாங்க அப்படின்னோடனே, சரி நம்ம நான் உங்களுக்கு என்றைக்கு வேணும்னு சொல்லுங்கள் சார், நான் டேட்டு கொடுத்துட்றேன்ட்டார். ஸோ ஜெயலலிதா கால் ஷீட்டு முத்துராமன் கால் ஷீட் வாங்கியாச்சு. இப்போ வந்து தங்கப்பன் மாஸ்டருக்கு சொல்லி அனுப்புகிறாரு நம்ம முக்தா சீனிவாசன். அங்கே சொல்லி அனுப்புனா அங்கே முக்தா சீனிவாசன் வேறு ஏதோ மலையாள படத்துக்கு படப்பிடிப்புக்காக போயிட்டார், வர்றதுக்கு 1 மாதம் ஆகும்ன உடனே இதை ஜெயலலிதாட்ட இந்த தகவலை தெரிவிச்சிருக்காரு முக்தா. ஜெயலலிதா சொல்லியிருக்காங்க எனக்கே எல்லா ஸ்டெப்பும் தெரியும், இவரோட தங்கப்பன் மாஸ்டர் அசிஸ்டண்ட் ஒரு பையன் இருந்தார் அவருக்கு எல்லா ஸ்டெப்பும் தெரியும், அவரை கூப்பிட்டு வாங்க அவரை வச்சு எடுத்துடலான்னு சொன்னோடனே அவரை வச்சு ஒரே நாளில் காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே அந்த பாட்டை எடுத்து முடிச்சுட்டாங்க. அந்த பையன்னு ஜெயலலிதா குறிப்பிட்டது வந்து தங்கப்பன் மாஸ்டரோட நடன உதவியாளராக இருந்த கமல்ஹாசன் அவர்கள் தான். காலத்தில் பயங்கர பிரபலமாக இருந்த கமலை வந்து தமிழ் திரையுலகம் வரவேற்க காத்திருந்தது. அப்போ வந்து முக்தா சீனிவாசன் வந்து என் படத்தில் நீ நடன இயக்குனராக உதவி இயக்குனராக ஒர்க் பண்ண, நான் உன்னை ஹீரோவாக இங்கே தமிழில் கொண்டு வரேன், அந்தரங்கம்ங்கிற படத்தில் வந்து நீ ஹீரோவாக நடிக்கணும்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹாப்பி கமலுக்கு, பண்ணிடலாம் சார் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அந்த படத்தில் ஹீரோவாக நடிக்க வச்சது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டை வந்து நேதாஜிங்கிற ஒரு கல்லூரி மாணவர் அவரை வந்து எழுத வச்சுருக்காரு எம்எஸ் சுஸ்ரான் மியூசிக்கில். அதுதான் ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தான் அந்த பாட்டு. அதை வந்து கமல் பிரமாதமாக பாடி அந்த பாட்டை அந்த படத்தோட வெற்றிக்கு வந்து ஒரு உறுதுணையாக அமைஞ்சது. ஸோ அந்தளவு கமல் வந்து நடிப்பு மட்டுமில்ல பாட்டிலையும் சிறப்பாக பாடி வெற்றிகரமாக அந்த படத்தை இது பண்ணி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாமல் சினிமா பைத்தியம் அந்தரங்கம் சிம்லா ஸ்பெஷல் இந்த 3 படங்களுமே முக்தா ஃபிலிம்ஸுக்காக கமல் ஒர்க் பண்ணது. அதில் சிம்லா ஸ்பெஷலுங்கிறது நாடகங்களை மையமாக வச்சு ஒரு நாடகத்தை வச்சு ட்ராமா ட்ரூப்பை வச்சு எடுக்கப்பட்ட கதை. அதில் கமல், எஸ் வி சேகர், ஸ்ரீபிரியா, ஒய்ஜி மகேந்திரா எல்லாருமே நடிச்சிருப்பாங்க. அது நல்லாயிருக்கும், நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படமாக இருக்கும். அதில் வந்து பாடல்களும் நல்லாயிருக்கும், உனக்கென்ன மேலே நின்றாய், ஓனந்தலாலாங்கிற எபிக் சாங்கு அதில் வந்த பாட்டு தான். ஸோ இந்த மாதிரி பரஸ்பரம் கமல் மீது முக்தா சீனிவாசனும் முக்தா சீனிவாசன் மீது கமலும் மிகுந்த அன்பும் மரியாதையும் அக்கறையும் கொண்டிருந்தார்கள். கமல் என்ன சொல்கிறாருன்னா 18 வயசுலேயே எனக்கு வந்து அவரை விமர்சிக்கிற உரிமை கூட கொடுத்துருந்தாரு, அந்தளவு நல்ல மனிதர் முக்தா சீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி சொல்லியிருக்காரு.